வெல்கம் டு ரெஸ்லிங் இன் தமிழ் சேனல். கிரவுன் ஜெல் பேப்பர்வியூ ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த பேப்பர்வியூவோட மெயின் ஈவெண்ட்டில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் லோகன் பாலை தோக்கடிச்சிட்டாரு. அந்த மேட்ச்சில் சண்டை போட்ட லோகன் பாலுக்கு 3 இன்ஜூரி ஆயிருக்கு. அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே 3 இன்ஜூரினா அடி வாங்க நம்ம உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீயே அப்படிங்கிற மாதிரி, அடி வாங்கின ரோமன் ரெயின்ஸுக்கு எந்த இன்ஜூரி ஆகலை, அடி கொடுத்த லோகன் பாலுக்கு 3 இன்ஜூரி ஆயிருக்கு. ஸோ இந்த கிரவுன் ஜெல் பேப்பர்வியூக்கு அப்புறம் WWE ரோமன் ரெயின்ஸுக்கு என்னென்ன பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கிரவுன் ஜுவல் பேப்பர்வியூக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நடக்க போகிற பேப்பர்வியூ சர்வைவர் சீரியஸ். இந்த சர்வைவர் சீரியஸ் எப்பவும் போல் நடக்கிற ரா விசஸ் ஸ்மாக்டவுன் ட்ரெடிஷ்னல் சர்வைவர் சீரீஸாக நடக்க போகிறதில்ல. இந்த வருஷம் சர்வைவர் சீரியஸ் வார் கேம்ஸாக நடக்க போகுது. இந்த வார் கேம்ஸ்னால் என்ன, இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஃப்யூச்சரில் நான் ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் சொன்னால் நீங்கள் மறந்துடுவீங்க. இந்த வார் கேம்ஸில் ரோமன் ரெயின்ஸ் தனியாக சண்டை போட முடியாது, ஒரு டீமாக தான் சண்டை போட முடியும். அதுதான் வார் கேம்ஸோட ரூல்ஸு. ஸோ பிளட்லைன் டீமில் இருக்க எல்லாருமே இந்த சர்வைவர் சீரியஸ் வார் கேம்ஸில் சண்டை போட போகிறாங்க. சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணி இவங்க சண்டை போட போகிறதில்ல. சும்மா ஒரு நார்மல் 5-on-5 மேட்ச்சில் இவங்க வேறு ஒரு டீம் கூட சண்டை போட போகிறாங்க. பிளட்லைன் டீமை எதிர்த்து யார் சண்டை போட போகிறாங்க அப்படின்னு சில ரூமர்ஸ்லாம் வந்திருக்கு. நமக்கு கிடைச்சிருக்க ரூமர்ஸ் படி பிராலிங் ப்ரூட்ஸ் தான் பிளட்லைன் டீமை எதிர்த்து சர்வைவர் சீரியஸ் வார் கேம்ஸில் சண்டை போட போகிறாங்க அப்படின்னு ரூமர்ஸ் வந்திருக்கு. ஏன்னா இப்ப பிளட்லைன் டீமுக்கு அப்புறம் WWE இருக்க ஒரே ஃபேமஸான டீம் பிராலிங் ப்ரூட்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம பிளட்லைன் இருக்க எல்லாரும் சேர்ந்து பிராலிங் ப்ரூட்ஸோட ஹெட் ஷேமஸோட ஷோல்டரை இன்ஜூர் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கு பழி வாங்குற விதமா பிராலிங் ப்ரூட்ஸ் சர்வைவர் சீரியஸ் வார் கேம்ஸ்ல பிளட்லைன் கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, பிளட்லைன் டீம்ல 5 பேர் இருக்காங்க, ஆனா பிராலிங் ப்ரூட்ஸ்ல வெறும் 3 பேர் தானே இருக்காங்க. மிச்ச 2 பேர் யாரு பிராலிங் ப்ரூட்ஸ் கூட டீம் அப் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி எழும்புது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மொத்தம் ஒரு 4 பேரை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க பிராலிங் ப்ரூட்ஸ் கூட ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு யாருன்னா நம்ம நியூடேயில் இருக்க கோஃபி கிங்ஸ்டனும் ஜேவியர் ரூட்ஸும். இவங்கள நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுன் எபிசோடில் இவங்க ஊசோஸ் கூட ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் சண்டை போட போகிறாங்க. அண்ட் அந்த மேட்ச்சில் ஊசோஸ் இவங்களை ஏமாற்றி வின் பண்ணலாம். அப்படி ஊசோஸ் நியூடேவை ஏமாத்துனாங்கன்னா ஊசோஸை பழிவாங்க, நியூடே பிராலிங் ப்ரூட்ஸ் கூட ஜாயின் பண்ணி பிளட்லைனுக்கு எதிராக சண்டை போடலாம். அண்ட் இவங்களை தவிர இன்னும் வேற யாரு பிராலிங் ப்ரூட்ஸ் கூட டீம் அப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நம்ம ட்ரூ மெக்கன்டயர் அண்ட் கெவின் ஓவன்ஸ். ட்ரூ மெக்கன்டயருக்கும் கரியன் கிராஸுக்குமான ஃபியூடு கிரவுன் ஜெல் பேப்பர்வியூட முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு மேலே ட்ரூ மெக்கன்டயர் ஃப்ரீ தான். ஸோ அதனால் இவர் பிராலிங் ப்ரூட்ஸ் கூட டீம் அப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரூ மெக்கன்டயரும் ஷேமஸும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேறு. ஸோ தன்னோட ஃப்ரெண்டுக்காக ட்ரூ மெக்கன்டயர் பிராலிங் ப்ரூட்ஸில் டீம் அப் பண்ணி பிளட்லைனுக்கு எதிராக சண்டை போடலாம். அண்ட் கெவின் ஓவன்ஸுக்கும் இப்போ WWE எந்த ஃபியூடும் இல்லை, அவரும் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கார். வார் கேம்ஸ்னு வந்துட்டாலே கெவின் ஓவன்ஸ் கலக்குவார். NXT வார் கேம்ஸ் பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும். சோ அதனால இந்த பிராலிங் ப்ரூட்ஸ் டீம் கூட கெவின் ஓவன்ஸும் டீம் அப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ்ல பிளட்லைன் விசஸ் பிராலிங் ப்ரூட்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ் வந்திருக்கு. பிராலிங் ப்ரூட்ஸ் கூட வேற எந்த ரெண்டு ரெஸ்லர் டீம் அப் பண்ணி பிளட்லைனுக்கு எதிராக சண்டை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்ல போற அந்த ரெண்டு ரெஸ்லரோட காம்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்டை நான் கம்யூனிட்டி டேப்ல ஒரு போஸ்டா போட போறேன். சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.